ஹலோ கேமர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் 2K SPORTS ஸ்போர்ட்ஸ் பண்ண WWE SERIESல வந்த 2K கே பேட்டில் கிரவுண்ட்ஸை பண்ணுவோம் நான் ஸ்ரீராம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ப்ரீ ஸ்ரீ கேமர்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ண நான் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை click பண்ணிக்கோங்க to get instant notification. Let's get into the video. இந்த கேம் செப்டம்பர் எயிட்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிலீஸ் ஆகிருக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த கேம் பிசி ப்ளே ஸ்டேஷன் ஃபோர் எக்ஸ்பாக்ஸ் ஒன் அண்ட் நிட்டெண்டோ ஸ்விட்ச் இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது கேம் மோட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஆஃப்லைனில் இந்த கேமில் சிங்கிள் பிளேயர் மோடும் கோ அப் மோடும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது அதே மாதிரி ஆன்லைன்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களால மல்டி பிளேயர் மோட்ல விளையாட முடியும் மல்டி பிளேயர் மோட்ல உங்களால வந்து பாத்தீங்கன்னா எட்டு பிளேயரை ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணி இந்த கேமை விளையாட முடியும் கேம் பிளே அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த கேம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜெனரிக் கேம் இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே விளையாண்ட டபிள்யூ டபிள்யூ டூ கே செவன்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி நைன்டீன் இந்த சீரீஸ் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு இந்த டபிள்யூடபிள்யூஇ டூ கே பேட்டில் கிரவுண்ட்ஸ்லேயும் நம்ம ஏற்கனவே விளையாண்ட டபிள்யூடபிள்யூ கேம்ஸில் இருந்த மாதிரியான நிறைய மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒன் விசஸ் ஒன் இருக்குது அதே மாதிரி டூ விசஸ் டூ எலிமினேஷன் சாம்பர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஜெண்டர் டாக் டேம் இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது ஸ்டோரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஸ்டோரி மோடு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுக்கல பட் ஆனால் எல்லா டபிள்யூடபிள்யூ சீரீஸ்லையுமே வர்ற மாதிரியான சில சோகேஷ் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் இருக்கு பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த கேமை நம்ம ப்ளே பண்ணுறப்ப நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு லேகோ இல்லை பக்ஸ் அண்ட் கிளிச்சஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கேமுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் இந்த கேம்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸோட எபிலிட்டிஸாக இருக்கட்டும் இல்ல அந்த கேரக்டர்ஸோட மூவ்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிப்டேட்டிவா இருந்துச்சு இப்போ நம்ம ரோமன் ட்ரிங்ஸை வச்சு இந்த கேம்ல ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் ரோமன் ட்ரிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சில சிக்னேச்சர் மூவ்ஸ் வந்து டபிள்யூ டபிள்யூ சீரீஸ்ல நமக்கு இருக்கு ஆனால் இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே வந்து அவங்க கொடுக்கல சில மூவ்ஸை வந்து ஆல்ரெடி வச்சிருக்காங்க ஸோ அந்த மூவ்ஸை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸாக இருக்கட்டும் இல்லை ரேண்டியாட்டனாக இருக்கட்டும் இல்லை பிக்ஷோவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வச்சிருக்க அந்த சர்டன் மூவ்ஸை மட்டும்தான் வந்து இந்த கேமில் வந்து விளையாட முடியும் நெகட்டிவ் என்னன்னா இந்த கேம்ல இருக்கக்கூடிய அந்த கரன்சி டிசைன் தான் எதனால் அப்படின்னா இந்த கேமில் நம்ம ஒவ்வொரு மேட்சஸை ஃபினிஷ் பண்ணுறப்பையும் நமக்கு சர்ட்டன் கரன்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த கரன்சியை வச்சு நீங்கள் பார்க்குறப்ப நம்மளால் பிளேயர்ஸை அன்லாக் பண்ண முடியும் பிளேயர்ஸோட ஸ்கில்ஸை வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ண முடியும் அவங்களோட மூவ்ஸை வந்து அப்கிரேட் பண்ண முடியும் அதே மாதிரி பிளேயர்ஸை வாங்க முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அந்த கரன்சி வந்து யூஸ் ஆகுது பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கரன்சி வந்து நம்மளுக்கு பிளேயர்ஸ் அன்லாக் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் ஃபுல்லாக போயிடும் அப்போ நம்மளால் மற்ற விஷயம்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது இது இந்த கேமோட ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இந்த கேமோட ட்ரெய்லர்லேயும் சரி இந்த கேமோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்குறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து ரொம்பவே கிராஃபிக்ஸில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோருமே நினச்சாங்க ஆனால் இந்த கேமில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வயசு குழந்தைக்கோ இல்லை ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே அதாவது ஒரு அடல்ட் விளையாடக்கூடிய ஒரு ரெஸ்லிங் கேம் எப்படி இருக்கணுமோ அதை பேஸ் பண்ணி இந்த கேம் டெவலப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை இது வரைக்கும் நம்ம டபிள்யூடபிள்யூ சீரீஸில் விளையாண்ட எந்த கேமாக இருந்தாலும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்த கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ கிராஃபிக்ஸில் தான் இருக்கும் ஆனாலும் அந்த கேம் நம்ம ப்ளே பண்ணுறப்ப அந்த கேம் ரியலாக இப்போ நம்ம ஒரு ரெஸ்லிங் ஸ்டேஜில் இருந்தோம்னா என்ன ஃபீல் பண்ணுவோமோ அந்த ஃபீலிங்ஸை வந்து அந்த கேம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த டூ கே பேட்டில் கிரவுண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபீல் எதுவுமே கிடைக்கல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து ஆர்கேஓ போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து அந்த கேம்ல வர்றப்ப நம்மளால அந்த கேமை ரியலாக நம்ம ப்ளே பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா உணர முடியல நாங்கள் கொடுக்குற அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு இந்த கேம் வந்து ஒர்தா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா எனக்கு ஐடியாவே இல்லை இந்த டூ கே பேட்டில் கிரவுண்ட்ஸ் ரிவ்யூ வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது கேம்ஸை நாங்கள் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கேமோட நேமை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக்